நாள் என் செய்யும் இனிதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது பிளவ வருட பலன்களை புனர்பூச நட்சத்திரத்திற்கு சொல்ல இருக்கிறோம். புனர்பூச நட்சத்திரம் முதல் 1, 2, 3 பாதங்கள் மிதுன ராசியிலும், புனர்பூச நட்சத்திரம் 4 பாதம் கடக ராசியிலும் அமைகின்றது. இப்போது இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன சாமியை வணங்கணும் அப்படின்னாக்கா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர் அவதரித்த நட்சத்திரமே புனர்பூச நட்சத்திரம் தான். ஸோ குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும். புது ஆண்டு பிறந்தாச்சு, நீங்கள் வருஷம் இந்த வருஷம் பிறந்தவுடனே குலதெய்வ வழிபாடு போய் பண்ணிட்டு வாங்க, அது சால சிறந்தது. தினமும் காலையில் குளித்து விட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வத்தை வணங்கிவிட்டு புனர்பூச நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பேரை ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு 108 முறை சொன்னீங்கன்னு சொன்னாலே, இல்லை ராமா ராமான்னு சொன்னால் கூட போதுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா ஒரு இருக்கிற பிரச்சனைகள்லாம் விலகி சுபீட்சங்கள் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது பிளவ வருடம் இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு என்ன பலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னாக்கா, வருட கிரகங்கள் நிலையை நம்ம எடுத்தால் தான் 1 பலனையும் நம்ம சொல்ல முடியும். இப்போது ராகு கேது குரு சனி வருட கிரகங்கள் அவங்களுடைய நிலைகளை நம்ம எடுத்து அவங்களுடைய பலாபலங்களை எடுத்து சொன்னாலே உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 5/4/2021 குரு அதிசாரம் பெற்று கும்பத்துக்கு வந்துட்டார். அவர் 13/9/2021 வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார். பிறகு பார்த்தீங்கன்னா 14/9/2021 மகரம் போயிடுறார். 13/11 வரைக்கும் 2021 வரைக்கும் மகரத்தில் இருக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 காலம் மகரத்தில் இருப்பார். மீதி மறுபடியும் வந்து 14/11/2021 கும்பத்துக்கு வந்துடுறார் குரு பகவான். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது கும்பத்தில் ஒரு 10 காலமும் 2 காலம்தான் மகரத்தில் இருந்து பலனி தர இருக்கிறார். அப்போ அதனுடைய பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு கும்பத்தில் இருக்கும் பொழுது உங்கள் மிதுன ராசிக்கு, ஏன்னா புனர்பூச நட்சத்திரம் முதல் 3 பாதத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள், புதனுடைய ஆதிக்கம் இருப்பவர்கள். ஆனால் புனர்பூச நட்சத்திரம் குரு தான் தசாநாதன். உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப தசை குரு தசையாக இருக்கும். குரு தசை மொத்த விஸ்தீர்ணம் 16 காலம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக டேலண்ட்டாக பணியாற்றுவாங்க, ரொம்ப திறமையானவங்க. இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி அன்பர்கள்கிட்ட கனக்கச்சிதமாக இன் டைமில் கரெக்டாக முடித்து கொடுப்பாங்க. காரியவாதிகள் அப்படின்னே சொல்லலாம். இப்போது இந்த பிளவ வருடத்தில் குரு இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 9 வீட்டில் இருக்கிறார். ஓடிப்போனவனுக்கு 9 குரு, 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் வரும்பொழுது நல்ல பலன்களையே தருவார்னு ஜோதிட கிரந்தமும் வலியுறுத்தி சொல்கிறது இந்த குரு பகவானை பற்றி. அப்போ குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 9 வீட்டில் வந்தாக்கா வந்திருக்கிறார், அது ரொம்ப மேன்மையை தர இருக்கிறார். இந்த 9 குரு இருந்தால் என்ன ஒரு பலாபலன் அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு தந்தை தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் அதாவது வேலைக்கு போக வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்க, வெளியூர் செல்லணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், சந்தோஷமாக கிடைச்சி சந்தோஷமாக இருக்க சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். 50 மேலே இருக்கிறவங்க ஆன்மீக சிந்தனை தர்ம சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு நிலை. ஆலய பணி திருப்பணிகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், அன்னதானம் உடைதானம்னு செய்வீங்க. இது ஒரு பக்கம்.
அடுத்தது ஒன்பதில் குரு இருந்துச்சுன்னு சொன்னாலே ஒரு பாக்கியமான நிலை. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் நம்பி கவர்மெண்ட்டுக்கிட்டேயோ இல்லை ப்ரைவேட்கிட்டேயோ அல்லது வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நீங்கள் இன்னும் விரிவாக்கம் பண்ணி நல்ல கூடுதலாக பணியாற்றினீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக வந்து ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அதே நேரத்தில் ப்ரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ பணியாளர்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்பதில் குரு இருக்கிறது ரொம்ப சாதகமான ஒரு நிலை, பாக்கியமான ஒரு நிலை. இது வரைக்கும் வந்து வேலையில் ஏதாவது சக ஊழியர்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், மேலதிகாரியுடைய குடைச்சல் இருந்திருக்கலாம், வேலைக்கே ஏண்டா போகிறோம் வேற எங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாமா அப்படின்னு கூட ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க இப்போ நல்ல இடத்துல உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நல்ல இடத்துல போய் வேலை பார்ப்பீங்க, சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும், சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. ஒரு சிலர் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பேனலில் வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்படி ஒன்பதில் குரு இருக்கிறது ஒரு நன்மை ஸ்தான பலத்தை நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை. இப்போ பார்வை பலத்தை எடுத்துட்டிங்கன்னா ராசியை குரு பார்ப்பார் கோடி நன்மைங்க. ராசியை குரு பார்த்தா உடம்பில் ஒரு தேஜஸ் மினுமினுப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நாளுக்கு நாள் உயரும். ராசியை குரு பார்த்தாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு மூணாம் வீட்டை குரு பார்ப்பார், சிம்மத்தை குரு பார்க்குறார். அந்த வீட்டதிபதி வருட ஆரம்பத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். பட் அவர் ஒரு மாதம்தான் அங்கே உச்சமாக இருப்பார். இருந்த போதிலும் இந்த குரு பகவான் மேக்சிமம் சிம்மத்தை பார்க்குறார் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலங்கள். அப்போ இதனுடைய நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எடுத்த காரியங்கள் 100% வெற்றி பெறும். இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் இவங்கள்லாம் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றி சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். அடுத்தது அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குறார், துலாத்தை பார்க்குறார். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு போய் படிக்கணுன்னா எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அவங்க சேர்ந்து நல்லா படிப்பாங்க. நீங்களே ஆச்சரியப்படும்படி அளவுக்கு நல்லா படிப்பாங்க. அவங்களால் மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாடு ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு அமைகிறது. அதனால் சந்தோஷம் அடைவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது மகரத்துக்கு குரு வந்துடுவார் 14/9/2021. அவர் 2 மாத காலம் அங்கே இருக்கிறார் வைங்க. அந்த 2 மாத காலம் அப்படின்னும்போது உங்களுக்கு 8ல் குரு வரார். 8ல் குரு வரும்போது ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடக்குதுங்க, நாங்கள் பிரச்சனையாக இருக்கிறோம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் குரு பகவான் 9ல் வந்தது அதிசாரம் பெற்று வந்ததுக்கு அப்புறமும் சரி, அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அந்த அஷ்டமத்து சனியுடைய தீவிரம் இருக்காது. இப்போ குரு பகவானும் அஷ்டமத்துக்கு வந்துடுறாருங்க. அப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனியுடைய தீய பலன்கள் குறையக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது. குருவால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதனால் பண வருவாய் பொருள் வருவாய் கிடைக்க பெறுவீர்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு சிலர் அவங்க பிறந்த வீட்டில் இருந்து நகை நட்டு லிக்விட் கேஷ் பொருளாதாரமோ இல்லை சொத்து பத்தோ ஏதோ பங்கு வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக வரும். அதில் ஒரு நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும். இது ஸ்தான பலம் 8ல் இருக்கிற குரு. 8ல் இருக்கிற குரு உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பார். 12ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு சொன்னால் இந்த 2 மாத காலம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகுவால் கிடைக்கக்கூடிய பலன்கள் டெஃபினட்டாக கிடைக்கும். அவர் 12ல் இருக்கிறார். குரு பார்க்குறதால இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பலன்கள், வெளிநாட்டில் அந்நிய செலாவணி அதாவது வெளிநாட்டு வர்த்தகம்
உள்நா அதாவது உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம், அதாவது இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட்டட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். வெளிநாட்டில் பணியாற்றும் அன்பர்களும் சரி, வெளிநாட்டில் சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் சரி, ரொம்ப சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 12 வீட்டை குரு பார்த்தா அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடச்சி சந்தோஷமாக போகலாம். அடுத்தது உங்களுக்கு 2 வீட்டை குரு பார்க்கிறார், பண வரவு திருப்திகரமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும். இந்த 2 திருமணத்துக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு இப்போ ஏதாவது பேச்சுவார்த்தை அதிரடியாக முடித்து திருமணத்தை முடிச்சு வைக்கக்கூடிய, திருமணத்தை முடிக்கலனாலும் பேச்சுவார்த்தை முடித்து நிச்சயம் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு நிச்சயமாக அவர் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுங்க. உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயரும், உங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் என்று சொல்லலாம். கன்னியை குரு பார்க்கிறார் 4 இடம். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு சிலர் வாகன பிராப்தி 4-வீலரே வாங்கக்கூடிய ஒரு நிலை. படிக்கும் மாணவ மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க, இதில் ஒன்றும் குறை கிடையாதுங்க. இப்போது குருவை பற்றி நம்ம பார்த்தோம். ராகு வந்து 12 ராகு இருக்கிறார். 12 ராகு இருந்தால் அபரிதமான ஒரு பலனை தருவார். ரிஷப ராகு எப்பவுமே வந்து ஒரு அற்புதங்க. அவர் மானவாரியாக 5 ரூபா எதிர்பார்க்குற இடத்துல 500 ரூபா கட்டு எடுத்து விசிறி கொடுப்பார். அந்த அளவுக்கு ராகு பகவான் செய்ய அந்த இடத்துல அவர் ஸ்தான பலம் அவ்வளோ பிரமாதங்க. அப்போது நீங்கள் வந்து நல்ல ஒரு பண வருவாயை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். இந்த ராகுவால் திருப்தியாக நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது. கேது பகவான் 6 இருக்கிறார். 6, 3, 6, 9, 11 இடங்களுக்கு ராகு கேது வரும்பொழுது நல்ல பலனையும் தருவார். அப்போ கேதுவும் உங்களுக்கு தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி இருந்தாலும் அவரும் வந்து உங்களுக்கு உதவி, உங்களுக்கு பணம் ஃபினான்ஷியல் ரீதியாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அவரும் உங்களுக்கு நல்லது செய்வார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறைய, கடனே எல்லாம் புதுசாக கடன் வாங்கலாம், அந்தளவுக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நிலை. அதனால கடன் வாங்கி நிச்சயமாக ஒரு ப்ராஜெக்டோ ஒரு புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறதோ செய்யலாம். அடுத்தது வீட்டு சுப செலவுக்கு வச்சிக்கலாம். கோர்ட்டில் கேஸ் இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். இப்போ சனியினுடைய நிலையை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அஷ்டமத்து சனி, நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணி தீபம் இட்டு வாருங்கள். உங்கள் பேர் ஒரு நட்சத்திரம் ராசி, அதாவது புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசின்னு சொல்லி நீங்கள் விளக்கு ஏற்ற உங்கள் பேரை சொல்லணும். விளக்கு ஏற்ற வெள்ளிக்கிழமதும் சனிக்கிழமை தோறும் அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை. இப்போது சனியினுடைய பார்வை பலத்தை பார்க்கலாம். உங்களுக்கு 10 வீட்டை சனி பார்ப்பார். அப்போ நீங்கள் வந்து வேலையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய டார்ச்சர் வரலாம், இல்லை அவங்க சொல்படி நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் அவங்க சொல்படி கேட்டு வேலை செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, டிஸ்பியூட் இருக்காது. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு தலைவரித்து ஆடக்கூடிய ஒரு நிலை வரும். ஏன்னா சனி பார்க்குறாரு இல்லைங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகத்தை பார்ப்பார். பணவரவு ஏராளமாக இருக்குது. ராகு பகவான் குரு பகவான்லாம் தர இருக்கிறாங்க, தருவாங்க. பட் கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் வச்சுக்காதீங்க. சனி பார்க்குறார் கொடுத்த பணம் வசூலாகாது, வாங்கிட்டு போனவன் அப்புறம் வந்து 1-way டிராஃபிக் மாதிரி அப்புறம் வரமாட்டான். அதே நேரத்தில் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையை கையாளணும். வீட்டில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் ஒற்றுமையாக செயல்படணும், அமைதியாக இருக்கணும். மற்றபடி குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சனியனுடைய நிலையை பார்த்தோம். இப்போ புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிக்கு புனர்பூசம் 1 பாதம், 2 பாதம், 3 பாதத்தை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். பிளவ வருஷத்துக்கு என்ன பலன்களை பெற இருக்கிறார்கள். இப்போது அதே புனர்பூச நட்சத்திரம் 4 பாதம் உங்களுக்கு கடகத்தில் இருக்குங்க. இப்போ 4 பாதம் கடகத்தில் இருக்கும்பொழுது அங்கே அவங்க என்ன பலனை அனுபவிப்பாங்க, அந்த பிளவ வருடம்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா. அப்போ அவங்களுக்கு என்ன பலனை நம்ம சொல்ல இருக்கிறோம் பார்க்கலாம். இப்போ அதை அந்த பலனை நம்ம சொல்லுவோம். இப்போது கடகராசியை நம்ம கையில் எடுத்தோம்னா சரியாக போச்சு. இப்போ கடகராசிக்கு குரு பகவான் வந்து எங்கே வராரு அப்படின்னா 8 வீட்டில் வராரு. ஏற்கனவே 7 சனி குரு இருந்தாங்க, ஓகே. இப்போது
சனி தனித்து வேறு இருக்கிறார், அப்போ ஒரு மைனஸ் ஆகி போகுது. குரு வேறு எட்டுக்கு போயிடுறார். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமத்து குரு நல்லதா அப்படின்னா நல்லது அல்ல. அவர் மேக்சிமம் இந்த வருடம் 10 மாத காலம் அங்கே தான் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன நிலை அப்படின்னாக்கா கொஞ்சம் பிரச்சனைகள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். கொண்டக்கடலை அர்ச்சனை பண்ணலாம், மாலையாக போடலாம். நீங்கள் வந்து வழிபாடு செய்ய, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய, குரு பகவானை வணங்க, அவரால் ஏற்படக்கூடிய தீர்ச்சன்யம் குறையக்கூடிய ஒரு நிலை அமையும். அதுக்காக நீங்கள் வந்து முதியோர் இல்லங்கள் இல்லாதவர்களுக்கு உணவு தானம் உழை தானம் வழங்கலாம். அட்லீஸ்ட் முதியோர் இல்லங்களுக்கு போய் ஒரு வேளை உணவு, அங்கே 50 பேர் 60 பேர் இருக்கலாம், உங்களால் முடிஞ்சது ஒரு வேலைக்கு அவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேருக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கி கூட கொடுக்கலாம். இப்படி நல்லது செய்யும்பொழுது பரி, அதாவது இதுதான் வந்து ரெமெடி, பரிகாரம். இதை செய்ய செய்ய இந்த குருவால் ஏற்படக்கூடிய நிலைகள் தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது 8ல் குரு இருந்தால் என்ன தான் பண்ணுவார் அப்படின்னா, இன்சூரன்ஸ் போன கிளைம் ஆகி ஒரு சிலருக்கு கைக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வரலாம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் அங்கே வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணையோ மனைவியோ வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது அதனால் உங்களுக்கு இப்போ பண வருவாய் பொருள் வருவாய் பெற்று சந்தோஷமாக இருக்கலாம். அல்ல, ஒரு சிலர் வந்து அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ நகை நட்டோ வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக பொருள் வரவு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை, சொத்து பத்து பங்கு பிரிச்சுட்டு வரக்கூடிய நிலையும் இருக்கலாம். அதனால் அவங்க சந்தோஷம் அடைஞ்சு நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அமையலாம். இப்போது இந்த பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது, குறை ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு 10 குடைய செவ்வாய் வருட ஆரம்பத்தில் 12லிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். அப்போ நீங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போக நினைக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க தாராளமாக போகலாம். கண்டிப்பாக போனீங்கன்னா வேலைவாய்ப்பு கழித்து நல்ல சம்பாதிச்சியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் அமையும். செலவினங்கள் உங்களுக்கு வந்து சுப செலவுகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலை அமையும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 2ஆம் வீட்டை குரு பார்ப்பது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதுதான் நம்ம வந்து சுப செலவு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அடுத்தது உங்களுக்கு 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 4ஆம் வீட்டை குரு பார்த்தா என்னென்னா, வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை, வாகன பிராப்தி 4வீலரே வாங்கக்கூடிய ஒரு நிலை, படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, அற்புதமாக படிப்பாங்க, உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது, தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது குரு பகவான் 2 மாதம் வந்து மகரத்தில் இருப்பார். அப்போ அவர் என்ன பார்ப்பார் அப்படின்னா, உங்களுக்கு கடகத்துக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு அதற்கு 2வது திருமணத்தை நடத்தி வைப்பார். மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. வெளிநாட்டு வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு பொருளாதார வரவு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு ராசியை குரு பகவான் பார்ப்பார். அது அற்புதம். கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை உடம்பில் ஒரு தேஜஸ் மினுமினுப்பு வரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு 3ஆம் வீட்டை குரு பார்க்குறார். தைரிய வீரியஸ்தானம் வலுப்படுகிறது. உங்களுக்கு இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தூரதர்சனத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் இவங்கள்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்பில் இருக்கிறவங்க நல்லா திறம்பட பணியாற்றி மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய உன்னதமான ஒரு நிலை அமைகிறது. இப்போ குருவினுடைய ஸ்தான பலம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடகத்துக்கு 7ல் வரும்பொழுது கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவி பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை இருக்கும்.
நண்பர்களால் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படி குருவனால் நல்ல பலன்களை பார்த்தோம். இப்போ ராகு கேது பற்றி பார்க்கும்பொழுது கடகத்துக்கு ராகு 11 அற்புதங்க. ரிஷப ராகு அழகாக பண வருவாய் பயங்கரமாக வரும். உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட், இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ், அதுவும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அந்த தயாரிக்கிற அசம்பிள் பண்ணுற ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய கம்பெனிகள், சின்ன கம்பெனி முதல் பெரிய கம்பெனி வரை நல்லா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். கேது பொறுத்தவரையும் அஞ்சில் இருப்பார். அஞ்சில் கேது இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் அவங்க நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. உங்கள் பூர்வீகத்தில் உங்கள் ப்ராப்பர்ட்டியில் சொத்து பத்தில் பிரச்சனைகள் வரலாம். வில்லங்கம் ஏதாவது வரக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். நீங்கள் குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ சனி பகவானை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 9 வீட்டையும் சனி பார்ப்பார். மீனத்தை சனி பார்க்கும்போது என்ன நிலை அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் என்ன அப்படின்னாக்கா பாக்கிய குறைவை ஏற்படுத்துவார். தகப்பன் வழி சொந்தங்களால் பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை. இது மாதிரி காலகட்டங்கள் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போகிறப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கடகராசிக்கு புனர்பூச நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்க இந்த வெளிநாட்டு பயணத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அங்கே ஏதோ பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு எழலாம். அடுத்தது ராசியை சனி பகவான் பார்ப்பார். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வரலாங்க. ஒரு சிலருக்கு சமூகத்திலேயோ வேலை பார்க்குற இடத்துலையோ அசிங்கம், அவமானம், கௌரவ குறைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குறைவொன்றும் இல்லை, திருப்திகரமாக இருக்குது. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4 பாதம் முதல் ரெண்டு மூணு பாதங்கள் மிதுன ராசியை பார்த்தோம். இப்போ வந்து கடகராசி புனர்பூச 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம பார்த்து சொல்கிறோம். குரு வந்து உங்களுக்கு மகரத்தில் வந்து இருக்கிற நிலையும் சொன்னோம், ஸ்தான பலத்தை, கும்பத்தில் இருக்கிற ஸ்தான பலத்தையும் பற்றி நம்ம சொன்னோம், பாரு பலத்தையும் பற்றியும் சொன்னோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு குரு 8 போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். மேக்சிமம் 10 காலம் வந்து 8 குரு இருந்து பாரு பலத்தால் ஓரளவுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத ஒழிய ஸ்தான பலம் இல்லை. அவர் வந்து ஸ்தான பலத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள். அதனால் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்கள், குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு இந்த பிளவ வருடம் அற்புதமான ஒரு பலனையும் தர இருக்கிறது. இருந்த போதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். நம்ம சொன்ன சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் மற்றபடி குறைவொன்றும் இல்லை. நீங்கள் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன்.